அவரோட ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைங்கிட்டலாம் வந்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, இந்த காலத்தில் எல்லாம் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஓட்டுக்கு வந்து 15 கோடி செலவு பண்ணுறாங்கன்னா அதுக்கடுத்து எவ்வளோ செலவு பண்ணுவாங்க, எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்ற யோசிச்சு உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்கள். அது எதனால் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இப்போ நடந்த இஷ்யூக்கும் அதுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல சார்? நிச்சயமாக அது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஒரு பெரிய தேசிய கட்சியினுடைய சப்போர்ட் இல்லாமல் விஜய் வந்து இவ்வளவு பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது ஒன்று இருக்குது நமக்கு. எந்த தேசிய கட்சியோட சப்போர்ட்? நிச்சயமாக பிஜேபியினுடைய தூண்டுதல் தாங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு முடிவெடுங்க, உங்களுக்குள் ஒருவன் ஒருத்தி இருக்கா அது சொல்கிறதை கேளுங்கள்லாம் அவர் சொல்கிறார் சார். அவரோட ஸ்பீச் பார்த்தோன்னா டிஎம்கே டைரக்டாக தாக்கின மாதிரி இருக்குல்ல சார்? அடிப்படை உரிமைகளை வந்து எங்கெல்லாம் கை வச்சு பிடுங்குது அப்படிங்கிறதெல்லாம் விஜய் புரிஞ்சுக்கிட்டா அரசியலுக்கு வருவாராங்கிற சந்தேகமே எனக்கு வருது. தமிழ்நாடு நினைக்கிறது போல கொஞ்சம் பாண்டிச்சேரியில் போய் நின்னா விஜய்க்கு அங்கே நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க, ஸோ அந்த இடத்துல ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி மாணவர்களுக்கு நீங்கள் உதவுவதுங்கிறது மிக மிக நல்ல விஷயம். அதை வந்து அதுவும் நந்தினி மாதிரியான ரொம்ப ஏழை குடும்பத்திலேருந்து படித்து வந்த ஒரு மாணவிக்கு வைர நெக்லஸ் போடுகிற அளவுக்கு ஒரு மனம் தாராளமாக இருக்குன்னா நிஜமாக கைத்தட்டி பாராட்டுவோம். ஹாய் விசிலர்ஸ், இன்னைக்கு நம்ம அந்தனன் வலைபேச்சு. ஸோ அவர்கிட்ட வந்து இப்போ விஜய் சார் வந்து கல்விக்கு ஃபங்க்ஷன் நடத்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து அவரோட ஸ்பீச் பற்றி என்ன பேசியிருக்காருன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சார், இப்போ தான் விஜய் சார் ஃபங்க்ஷன் நடத்தினார். ஃபங்க்ஷன் ஓவராலாக எப்படி நடத்தினாரு, அண்ட் தென் அவரோட ஸ்பீச் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது சொல்ல முடியும். அதான் எல்லாருமே அரசியல், சமூகம், சினிமா இந்த மூணு பேருமே இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா விஜய் வந்து அங்கே என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு ஆடியோ லான்ச்சில் அரசியல் பேசியிருக்கிறாரு, பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். உம்முன்னு இருக்கிறவன்ட்ட உம்முன்னும் அந்த மாதிரி ஒரு டைலாக்லாம் போடுவார். அதாவது நம்ம ரொம்ப கம்முன்னு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசியிருக்கிறாரு. ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக இருந்தால் கூட அவர் பேசுகிற அரசியலை வந்து கவனிச்சுட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவர் அரசியலை நோக்கி நகர்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன பேச போகிறாருங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. அவர் யாரையுமே ஏமாத்தலை, கரெக்டாக அந்த அரசியலில் வந்து நின்றுட்டார் அவர். ஆக்சுவலாக அந்த எம்ஜிஆர் எனக்கிட்டவோ ஒரு சில பேர்லாம் ஏமாத்துகிற மாதிரி இருக்குது சார். ஏன்னா அவர் சொன்னது ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா இவர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, பெரியார் சொல்லியிருக்காரு, அதுக்கடுத்து காமராஜர் சொல்லியிருக்காரு, அதுக்கடுத்து வந்த தலைவர்களை பற்றி சொல்லலையே, இவங்களை பற்றி சொல்லிக்கிறோம். ஒருவேளை அவங்களுடைய இதுவும் ஃபாலோ பண்ணி அரசியலுக்கு வரப்போகிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு எளிமையான அரசியலை சொல்கிறார். பெரியார் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருந்தால் கூட அவர் வாழ்க்கை முழுக்க ஒரு ஏழையாகவே வாழ்ந்தவர் அவர் பெரியார். அதே மாதிரி காமராஜர். அதனால தான் வந்து அம்பேத்கர் வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட மேதை, இன்றைக்கி இந்தியில் அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்குனவர். அவர் வந்து கல்வி ரீதியாக நீங்கள் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கலாம். பட் அவர் சொன்ன மூன்று தலைவர்களுமே ரொம்ப முக்கியமானவர்கள்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அடுத்து அண்ணாவெல்லாம் அவர் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு எளிமையான குடும்பத்தில், ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து ஒரு முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து பல திட்டங்களை அறிவித்த ஒரு அண்ணா, அதற்கப்புறம் வந்த கலைஞர். அவர் ஒருவேளை திமுக இன்றைக்கி உயிர்ப்போட இருக்குங்கிற காரணத்தினால அந்த தலைவர்களை சொல்லி எதுக்கு மேலும் ஒரு 10 ஓட்டை வாங்கி கொடுக்குன்னு நினச்சிருப்பாரு என்னமோ தெரியல, பட் அவங்கள கவனமாக தவிர்த்துட்டார். பட் எம்ஜிஆர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்லாம் சின்ன பயலே செய்திகளடான்னு ஆரம்பித்த மாதிரி இன்றைக்கி அவரை விட பல வயது குறைந்த மாணவர்கள்டேந்து ஒரு அரசியலை அவர் ஆரம்பிக்கிறார். எங்கே தெளிவாக சொன்னோம்னா அது சரியாக போய் சேருமோ அங்கேருந்து அவர் ஆரம்பிக்கிறது. அவரோட ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைங்கிட்டலாம் வந்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள், இந்த காலத்தில் எல்லாம் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஓட்டுக்கு வந்து 15 கோடி செலவு பண்ணுறாங்கன்னா அதுக்கடுத்து எவ்வளோ செலவு பண்ணுவாங்க, எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்ற யோசிச்சு உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்கள். அது எதனால் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இப்போ நடந்த இஷ்யூக்கு அதுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல சார்? நிச்சயமாக அது ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அதை தாண்டி ஒரு அரசியலுக்கு வரும்போது அவ்வளோ செலவு பண்ண முடியாதுங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா கோடி கோடியாக சம்பாதித்து வைத்த ஒரு பெரிய முதலைகளோடு தான் அவர் மோத போகிறார். இவர் இன்றைக்கி சினிமாவில் சம்பாதிச்சதை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்து செலவு பண்ணார்னா அது எந்தளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல. இன்னொன்று வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இல்லாமல் ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட முடியாது. எவ்வளோ பெரிய செல்வாக்குள்ள மனிதராக இருந்தால் கூட ஒரு பெரிய தேசிய கட்சியினுடைய சப்போர்ட் இல்லாமல் விஜய் வந்து இவ்வளவு பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது ஒன்று இருக்குது நமக்கு. எந்த தேசிய கட்சியோட சப்போர்ட்? நிச்சயமாக பிஜேபியினுடைய தூண்டுதல் தாங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பல பேருடைய கணிப்பு
அதுவாக தான் இருக்குது. நம்முடைய கணிப்பும் அதுவாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அண்ணாதிமுகங்கிற ஒரு பெரிய இயக்கம், திமுகங்கிற ஒரு பெரிய இயக்கம், இந்த ரெண்டு இயக்கத்தை தாண்டி இன்னொரு கட்சி இங்கே வர முடியாது, ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் பிஜேபிக்கு அந்த கனவு இருக்குது. அப்போ இவங்க வந்து தனியாக நின்னால் ஒரு 2%, 2.5% தாண்டி அவங்களால் ஓட்டு வாங்க முடியாது. அப்போ யார் தொழில் மீதாவது அவங்க ஏறி சவாரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனால் அப்படி சவாரி செய்ய வேண்டிய ஒரு கட்சி ரெண்டு கட்சியுமே திட்டுது. ஒரு பக்கம் திமுகவை டேரிங்காக எதுக்குறாங்க, இன்னொரு பக்கம் அண்ணாதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எவ்வளோ சொத்து குவிச்சாங்க அப்படிங்கிற பட்டியலை வெளியிடுவேன்னு அண்ணாமலை சொல்லிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து அந்த கட்சியினுடைய அவங்க தெய்வமாக வணங்குகிற ஜெயலலிதாவை பற்றி சொல்கிறாரு. ஸோ அப்படி தைரியமாக அவர் சொல்வதற்கு காரணம், மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய கட்சி என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் தானே. அப்போ அந்த கட்சியை உருவாக்குறதே இவங்களாக இருக்குமோங்கிற சந்தேகம் வருவது இயல்பு தானே. ஸோ அப்படி தான் வந்து நம்ம விஜய் மீது சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவர் வந்து சோசியல் மீடியாவில் பல விஷயங்களை சொல்லுவாங்க, அதில் அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு முடிவெடுங்க, உங்களுக்குள் ஒருவன் ஒருத்தி இருக்கா அது சொல்கிறத கேளுங்கள்லாம் அவர் சொல்கிறார். எல்லாத்தையும் தாண்டி சந்தேகம்னு நமக்கு ஒன்று இருக்குது. ஏன்னா ஒரு தொகுதிக்கு இன்றைக்கி எம்பி தொகுதினா ஒரு தொகுதிக்கு எத்தனை கோடி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, எம்எல்ஏ தொகுதினா எவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்குலாம் விஜய்க்கு தெரியாமல் இருக்காது. அப்போ 2024 தேர்தலில் அவர் வர்றாரு, அல்லது 2024 இல்லை 2026 இருக்கட்டும், ஒரு 1000 கோடி இல்லாமல் நீங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்திட முடியுமா, தேர்தலில் நின்றுட முடியுமா, அதெல்லாம் இருக்கு இல்லையா. பட் அதெல்லாம் எங்கேருந்து வரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பட் இன்றைக்கி ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாரு, டேக்ஸ் எல்லாம் போக அவருக்கு எவ்வளோ போகும், இதெல்லாம் பல கேள்விகள் இருக்குது. அதனால தான் அதையொட்டி தான் இந்த சந்தேகங்களை நம்ம வைக்கிறோம். சரி, இதுக்கு முன்னாடி விஷயங்கள் சொன்னதுபடி காங்கிரஸ் கூட போகிறதுக்காக அப்படி இல்லைன்னா தனிச்சு நிற்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொல்கிறது பிஜேபின்றது வந்து புதுவிதமாக இருக்குல்ல சார். இல்லை, காங்கிரஸ் வந்து அப்படி பணத்தை கொட்டி ஒருத்தரை உருவாக்கி கொண்டு வந்ததாக நமக்கு தெரியல. இப்போ மற்ற மாநிலங்களில் அவங்க அரசியல் பண்ணுறாங்களே தவிர எல்லா இடங்கள்லையுமே காங்கிரஸை ஏற்கனவே இருக்கிற காங்கிரஸை புதுப்பித்து அவங்களுக்கு ஓட்டுறதெல்லாம் அடித்து பெயிண்ட்லாம் அடித்து தான் அவங்க வந்துட்டு இருக்காங்களே தவிர வேறொரு கட்சி வேறொரு ஒரு பேக்கிங்கை கொண்டு வரணும் அப்படிங்கிற சாதுரியம்லாம் காங்கிரஸுக்கு இருக்கான்னு தெரியல. பட் அப்படியெல்லாம் குறுக்கு வழியில் போகிற ஒரே கட்சியாக இன்றைக்கி பிஜேபி தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அந்த சந்தேகம் வருது சார். அவரோட ஸ்பீச் பார்த்தோன்னா டிஎம்கேவை டைரெக்டாக தாக்கின மாதிரி இருக்குல்ல சார். டிஎம்கேவை தாக்கின மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோ டேரிங்காக ஒன்றும் சொல்லலையே. அவர் பொதுவாக சொல்கிறாரு எல்லா கட்சிகளுமே அரசியலுக்கு பணம் கொடுத்து தான் ஜெயிக்கிறாங்க அரசியலில். ஸோ அதனால் எல்லா கட்சிகளையும் தான் அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த ஸ்டெப் வந்து அவர் பொலிட்டிக்கலில் ஃபஸ்ட் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பாக இருக்குங்களா, இல்லை இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு? அதுதான் இப்போ அவர் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு, அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போவே அவர் வந்து தன்னுடைய தொண்டர்களை முடுக்கி விட்டார்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் இன்றைக்கி இருக்கிற அரசியலெல்லாம் அவர் வந்து மனசில் எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி மாநில சுயாட்சிங்கிறது கிட்டத்தட்ட பறி போயிட்டுருக்கு. அதற்காக போராடின கலைஞரெல்லாம் இந்த இடத்துல அவர் நினச்சி பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப 10-ஆம் பொதுவாக திட்டுறதை விட இன்றைக்கி மாநிலத்திற்கு மத்திய அரசு எவ்வளவு குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டுருக்கு, அடிப்படை உரிமைகளை வந்து எங்கெல்லாம் கை வச்சு பிடுங்குது அப்படிங்கிறதெல்லாம் விஜய் புரிஞ்சுக்கிட்டால் அரசியலுக்கு வருவாராங்கிற சந்தேகமே எனக்கு வருது. ஏன்னா இன்றைக்கி வந்து பழந்தின்னு கொட்டை போட்ட கட்சியெல்லாம் வச்சு மிக்சியில் அடித்த மாதிரி அடிச்சிட்ருக்கிறாங்க. நாளைக்கு விஜய் வந்து ஒரு நேர்மையான அரசியலை இங்கே பண்ணிட முடியுமாங்கிற கவலையெல்லாம் நமக்கு இருக்குது. நிச்சயமாக ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுத்தாருன்னா நல்லது. பட் இங்கே வந்து நேர்மையான அரசியலை முன்னெடுக்க முடியுமான்னே தெரியல, சுற்றுச்சூழல்லாம் அப்படி தானே இருக்குது. சார், இப்போ கமல் அரசியல் வந்திருந்தார், ரஜினி வந்திருந்தார், கமல் வந்து திராவிடத்தை எடுத்து தான் வந்திருந்தார். ஸோ இவர் எந்த நோக்கத்தோடு வருவார், அவருடைய பேஸ் எதுவாக இருக்கும் சார் அரசியலுக்கு வரும்போது? நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக திராவிடத்தை எது தான், நீங்கள் ஒரு புது கட்சி உள்ளே வந்தீங்கன்னா ஒன்று அவங்களோட கூட்டணி வச்சு ஒரு 10 MLA சீட்டை வாங்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கணும். இல்லை நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணணும். இப்போ சீமான் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெண்டு திராவிட கட்சிகளையுமே எதிர்த்து நீங்கள் ஒரு அரசியல் பண்ணிவிட்டு வரணும்னா அதற்கு ஒரு அசாத்திய துணிச்சலும் ஒரு பேச்சாற்றலும் வேணும். நீ சீமான்கிற ஒரு மனிதன் கட்டி போடுற கூட்டம் தான் அவ்வளோ பெரிய கூட்டமும். இப்போ இவ்வளோ பெரிய சக்தியாக அவர் எந்திரிச்சு ஒரு 8% மேலே ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா ஒரு தனிப்பட்ட சீமானுடைய கொள்கை தான். அப்போ யாரோடையும் கூட்டணி வைக்காமல் மிஸ்டர் கிளீனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 8%லேருந்து ஒரு 10% அவரை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்காங்க. இந்த சதவீதம் வந்து மாறணும். இது மாறுமாங்கிறது தெரியல. பட் அவர் தொடர்ந்து அந்த முயற்சியில் இருக்கார். சீமான அளவுக்கு விஜய் வந்து பேசி ஒரு கூட்டத்தை கவர்ந்துட முடியுமான்னு ஒன்று இருக்கு இல்லையா.
ஸோ அதெல்லாம் இருக்குது. இப்போ அவருடைய அடுத்தடுத்த அவருக்கு அடுத்து இருக்கிறவர்கள் இப்போ புஷ்யானந்த தான் நம்ம பார்க்குறோம். புஷ்யானந்துடைய திறமை என்னன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஒரு நோட்டு புத்தகத்தை இப்படி கையில் வச்சுட்டு இப்படியே வராரு விஜய் படம் போட்டதை வச்சுட்டு. நான் எனக்கு தெரிஞ்சு பாக்கெட்டில் வந்து படம் வச்சுருப்பாங்க, அது கொஞ்சம் வெளியில் தெரியும், அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியாது. நீங்கள் போகும்போதே ஒரு இப்படி இப்படி கையில் வச்சுட்டு போகிறதே அவங்க ரொம்ப காமெடியாக இருக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க. புஷ்யானந்த் பற்றி சொல்லும்போது ஒருவேளை அவர் தமிழ்நாட்டில் நிற்கிறது பதிலாக பாண்டிச்சேரியில் என்ன எடுத்து ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா புஷ்யானந்த் வந்து பாண்டிச்சேரி தான். ஸோ அவர் பாண்டிச்சேரி ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர், மாநிலம் அது இருந்தவர். ஸோ இந்த இடத்துல தமிழ்நாட்டில் நிற்கிறது பதிலாக கொஞ்சம் பாண்டிச்சேரியில் போய் நின்னா விஜய்க்கு அங்கே நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம், நிச்சயமாக அவர் அங்கே நின்னாருன்னா விஜயினுடைய ரசிகர்கள் ஆதரவோடு நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். அதோட என்ன அரசியல் போதும்னு அவர் நினச்சி விஜய் ஒருவேளை அப்படி கொண்டு போகிறாரான்னு நமக்கு தெரியல. விஜய் வந்து இன்னும் நிறைய அறிவாளிகளை உள்ளே கொண்டு வரணும், பல அரசியல் அனுபவம் பெற்ற பல பேரை உள்ளே கொண்டு வரணும், பல பேரோட டிஸ்கஸ் பண்ணணும், எப்படி நாம் போனால் நம்ம ஒரு இடத்துக்கு வர முடியுங்கிற கணக்கெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. ஸோ அந்த சாதுரியம்லாம் இல்லாமல் நீங்கள் வரவே முடியாது இங்கே. அவர் கூட ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் தான் நான் புக்கு படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு. ஒருவேளை பொலிட்டிக்கலாக வர்றதுனால புக்ஸ் நிறைய படித்து அவரோட நாலேஜ் வளர்த்துக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவர் வந்து நிறைய அரசியல் பிரமுகர்களை சந்திக்கிறாரு, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு, பழைய அரசியல்லாம் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இன்றைக்கி வந்து அம்பேத்கர், காமராஜர் இவங்களெல்லாம் ஒரு உதாரணம் சொன்னார்னா சும்மா யாரோ சொல்லி சொல்லியிருக்க மாட்டார். நிச்சயமாக அவங்கள பற்றியெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து சொல்கிறார். அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்களெலாம் நீங்கள் படிங்கன்னு அவர் சொல்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அவர் படிக்கிறான்னு அந்த மேடையில் சொன்னது வந்து அவர் ஸ்கிரிப்டை, அவருக்கு வர்ற சினிமா ஸ்கிரிப்டை தான் அவர் சொன்னாரே தவிர நிறையா படிக்கிறேங்கிற அர்த்தம் வந்து அது கிடையாது. ஓகே சார், அவர் என்ன இந்த ஃபங்க்ஷன் வந்து கிட்டத்தட்ட 234 தொகுதியில் இருக்க டாப் 3 டென்த் அண்ட் டுவெல்த்து அவர் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ரேங்க் வந்து ஒரு 25,000, செகண்ட் ரேங்க் 15,000, தேர்ட் ரேங்க் 10,000 சொல்லியிருக்காரு. ஒரு தொகுதிக்கு மட்டும் 50,000 செலவாகுது, 234 தொகுதிக்கு 1,17,00,000 கிட்ட செலவாகுது சார். ஸோ இந்த செலவெல்லாம் அவர் எப்படி பார்த்துக்கிட்டாரு? ஏங்க 200 கோடி இப்போ அடுத்த படத்தில் அவர் சம்பளம் வாங்குறாரு. ஸோ அப்படி பார்த்தவர் வந்து ஒரு 2 கோடி செலவு பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. பட் அதனுடைய அந்த இது இருக்கு இல்லையா, விளம்பரம் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் உலகம் முழுக்க போய் வைடாங்களா, நீங்கள் வந்து 10,000 கோடி செலவு பண்ணால் கூட அவ்வளோ பெரிய விளம்பரம் உங்களுக்கு கிடச்சிருக்காது. அதை வந்து இன்றைக்கி அவர் அறுவடை பண்ணிட்டார் இல்லையா. மக்களுக்கு எத்தனையோ இஷ்யூஸ் இருக்குது, ஆனால் இவர் இந்த விஷயத்தை எடுத்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நிச்சயமாக அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் எந்த உள்நோக்கமும் கற்பிக்கவே கூடாது. இது வந்து ஒரு ஓட்டாக மாறும். இன்றைக்கி ஒரு மாணவி 10 மாணவர்கள்ட்ட சொல்லி அல்லது 10 பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அது ஒரு 10x8 மாறி ஒரு 80 ஓட்டு 90 ஓட்டு வந்துடும் ஒரு மாணவியால் ஒரு மாணவரால் அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருந்தாலும் தவறில்லை. ஏன்னா இன்றைக்கி மாணவர்களுக்கு நீங்கள் உதவுவதுங்கிறது மிக மிக நல்ல விஷயம். அதை வந்து அதுவும் நந்தினி மாதிரியான ரொம்ப ஏழை குடும்பத்திலேருந்து படித்து வந்த ஒரு மாணவிக்கு வைர நெக்லஸ் போடுகிற அளவுக்கு அவர் மனம் தாராளமாக இருக்குன்னா நிஜமாக கைத்தட்டி பாராட்டுவோம். இன்னொன்று, அவங்களுக்கு வந்து அவர் கொடுக்குற அந்த ஊக்கத்தை போய்ங்கிறது அடுத்த வருடம் புத்தகம் வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயன்படும். நிறைய புத்தகங்களை வாங்கி படிப்பதற்கு அவுட் ஆஃப் சிலபஸ் படிப்பதற்கு பயன்படும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பல பேர் வந்து சைக்கிள் இல்லாமல் நடந்தே போகிற மாணவர்களை பார்த்துருக்கோம். பஸ்ஸில் வந்து சீருடை இருந்தால் பஸ்ஸில் இலவசமாக அவங்க பயணம் பண்ணலான்னு அமைச்சர் ஒரு பக்கம் சொன்னால் கூட கண்டக்டர் டிரைவரும் மனசு வைக்காமல் பல பேர் நடந்தே போயிட்டுருக்கான். ஸோ அதெல்லாம் பல ஊர்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார் இல்லையா, அது ஒன்று. இன்னொன்று, அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் படித்த மாணவர்கள் இவ்வளோ பெரிய மார்க் வாங்கினவங்க உங்கள் ஊரில் இருக்கிற படிக்காத மாணவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கன்றாங்க. அதெல்லாம் யாரும் யோசிக்க முடியாத ஒரு கோணம். நிச்சயமாக அந்த கல்வி மாணவர்கள் அதில் அவங்களோட விஜய் சம்மந்தப்பட்டு கொடுத்த அறிவுரைகள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்புக்குரியது. சரி, இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்பீச்சை விட இந்த ஸ்பீச்சில் எனக்கு கொடுக்கும்போது எனக்கு ஒரு பொறுப்பு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எந்த மாதிரி பொறுப்பு? இல்லை, எப்போவுமே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வர்றவங்க இந்த மக்கள் கூட்டத்தை நம்ம கட்டி போடணும், ஒரு ஃபன்னாக ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா போதும் அப்படிங்கிற மனநிலையோடையே வருவாங்க. முக்கியமாக சினிமாக்காரர்கள் அதை தாண்டி இன்னொன்று யோசிச்சுட்டு வரவே மாட்டாங்க. பட் இந்த மேடை வந்து அவருக்கு ஒரு மனநிறைவான மேடையாக இருந்திருக்கும். ஏன்னா அவரும் வந்து அவங்க அப்பாட்ட பல முறை அடி வாங்கியிருக்கிறார். அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு, ஸ்கேலால் ஒரு தடவை அடித்தேன், அப்படியே வந்து அவங்க உடம்புல வந்து அந்த ஸ்கேலே பதிஞ்சிருந்ததுன்னெலாம் சொல்லியிருக்காரு எங்கள்கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு வந்து படிக்கலைங்கிறதுக்காக அடி வாங்கின ஒரு மாணவர் அவர். இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல வந்து படித்த மாணவர்களுக்கு நான் பரிசு கொடுக்குற இடத்துக்கு நான் வந்துட்டேனேன்னு நினைக்கிறது அவருக்கு ஒரு
பெரிய தன்னம்பிக்கையாக இருக்கலாம், ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கலாம். அதை தான் அந்த மேடையில் நம்ம பார்க்க முடிஞ்சது. சார், இப்போ எஸ்ஏசி வந்து பொலிட்டிக்கல் வரேன்னு சொல்லியிருந்தார், இப்போ அவர் அப்போஸ் பண்ணிவிட்டு இவரே பொலிட்டிக்கல் வர மாதிரி பண்ணுறாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எஸ்சிஎஸ்சி பொலிட்டிக்கலில் வர்றங்கிறது அவருடைய அஜெண்டாவும் கிடையாது, ஆசையும் கிடையாது. அவருக்கு என்னென்னா, தன் மகனை இந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கணுங்கிற எண்ணம் நீண்ட காலமாக அவருக்கு இருந்துச்சு. அதற்கான சரியான சந்தர்ப்பம் அவர் பார்த்துட்டே இருந்தார். அப்போ வந்து விஜய்க்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மனநிலை இருந்துச்சு. இப்போ இந்த மேடையில் வந்து சொன்னார் இல்லையா, அவங்க சொல்கிறத கேட்காதீங்க, இவங்க சொல்கிறத கேட்காதீங்க, உங்களுக்குள்ளே ஒருத்தரப்போ அவன் சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னார் இல்லை. கிட்டத்தட்ட அவங்க அப்பாவுக்கு சொன்னதாக தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஏன்னா அவரை வந்து இவர் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார், நீ இதை செய், இதை செய், இதை செய்ன்னு சொல்லும்பொழுது அதை செய்யாத செய்யாதன்னு இன்னொரு மனசை அவரை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த விரிசல் வந்து உருவாச்சு. இன்றைக்கி அவர் மனசில் நினச்சதை செய்கிறாரு, அதை இன்னும் தெளிவாக செய்யணுங்கிறது தான் நம்முடைய இது. அவர் எஸ்ஏசிஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, புஷியானந்த் தான் அவர் வசியம் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பொலிட்டிக் இல்லை, அவர் ஒரு தந்தையாக அவர் வந்து ஒரு இடத்துல நின்று வருத்தப்படுறார். அது வந்து நம்ம அந்த வருத்தத்தை வந்து அலட்சியப்படுத்திட முடியாது. ஏன்னா பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு மகன் அவர் என்ன நினைச்சாரோ அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். இதற்கப்புறம் அவர் என்ன முடிவுகளை வேணாலும் எடுக்கலாம், எவ்வளோ உயரத்தில் வேணாலும் பறக்கலாம். அப்படி ஒரு இடத்த வந்து உருவாக்கி கொடுத்தவர் எஸ்ஏசி. அவர் வந்து திடீர்னு ஒரு கூட்டம் வந்து தன்னுடைய மகனை சுற்றிட்டு நிற்கிது, அவங்கள மீறி நம்மளால் போய் மகனுக்கு ஒரு சட்ட பட்டன் கூட போட்டு விட முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து அவருக்கு இருக்குது. அதற்கு காரணமானவர்கள்லாம் அவர் வசைப்படுறாரு, அதில் ஒன்றும் தவறு இல்லையே. ஓகே சார், இதே மாதிரி அவர் நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எடுத்து அவர் பொலிட்டிக்கலாக நிறைய வருவார்ன்றதை எதிர்பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி. ஓகே, மகிழ்ச்சி.